எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நேற்று குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் க்ளோசிங் பாசிட்டிவாக இருந்துச்சு, பட் வாலடிலிட்டி ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இனிஷியலாக மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்லேருந்து அதுக்கப்புறம் க்ளோசிங் நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆச்சு. வாலடிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்துச்சு குளோபல் மார்க்கெட்டில் சிபிஐ டேட்டாக்கு அப்புறம். பட் நம்ம மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட்டை க்ளோசிங் வச்சு தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்படின்னும் போது பாசிட்டிவ் ஓப்பனிங்கு, மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி டைட் ரேஞ்சிலே இருந்துச்சு. ரொம்ப ரேர் தான் மார்க்கெட் இந்த மாதிரி டைட் ரேஞ்சில் இருக்கிறது. ஸோ டைட் ரேஞ்சில் இருக்கும்போது மார்க்கெட் யூஸ்வலாகவே ஏதாவது ஒரு சைடு கடைசியில் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ் தான், பட் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஸ்ட்ராங் மூவ் தான். மார்க்கெட்ஸை பொறுத்த வரையும் ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட கடைசியில் ரொம்ப ஸ்ட்ராங் மூவ் கொடுத்துருச்சு. அதுவும் எக்ஸ்பைரி டே அப்படின்னும் போது நிஃப்டி கொஞ்சம் நல்ல ஒரு ரிஸ்க்காக போட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்ஷன்ஸ் எல்லாஸ்க்கு ஒரு டிஃபிகல்ட்டான டே தான். ஈவன் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 111-112 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி இனிஷியலாகவே இருந்து ஸ்பைக்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு இண்டிகேஷன், ஏன்னா ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா அதை ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆனோ. பட் ஒன்று நோட் பண்ணது என்ன அப்படின்னா, லைக் 1 மணிலேருந்து 1.5 மணிக்கு மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகலை. பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் 130-70 வந்துருச்சு. யூஸ்வலாகவே இந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணோம் இல்லை ப்ரீமியமாக ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆனதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ண முடியும். பட் திடீர்னு கிராஷ் ஆச்சு, எதுக்கு கிராஷ் ஆச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மூவ் கொடுத்து திரும்பி அதை ஸ்பைக் பண்ணிருச்சு. பட் இந்த ரியலைஸ் பண்ண இதில் யாராவது எஸ்கேப் ஆகியிருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பிடிச்சிருக்கலாம். பட் இந்த மாதிரி நான் ரொம்ப பார்த்ததே இல்லை, ஆக்சுவலாக எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் கூட இல்லை. யூஸ்வலாக ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்பைக்கை ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு மூவ் ஆனால் தான் ரியலைஸ் பண்ண முடியும். பட் இன்றைக்கி ரியலைஸ் ஆயிருச்சு. பட் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் மூவ் வந்தனால மார்க்கெட்டு லைக் காமா மூவ் ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாரையும் அடித்து தள்ளிருச்சுன்னு தான் சொல்லணும். யாருனா கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தா. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்புறம் டைட் ரேஞ்சிலே இருந்துச்சு. கடைசியில் அதுவும் நிஃப்டி கூட சேர்ந்து பறந்துருச்சு. நிஃப்டி நல்லா போனதுக்கு காரணம் ஐடி ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ ஓவராலாக நிஃப்டி 1.8 கிட்டேயும் பேங்க் நிஃப்டி 1.5 கிட்டேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்தியா விக்ஸ் 3.3 கிட்ட -%. மார்க்கெட்டை பொறுத்த வரையும் டீசெண்டாக திரும்பி அப் சைடுக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு. நிறைய பேர் மார்க்கெட்டு டவுன் சைடு போவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. மார்க்கெட் எப்பயுமே இப்படி தான் பிஹேவ் பண்ணோம். நம்ம டவுன் சைடு போகும்னு நினச்சோம் அப்படின்னா அது அப் சைடு போய்கிட்டே இருக்கும். மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம துரத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு ரிவர்ஸ் வந்து நம்ம மேலே ஏறி போயிடும், வேறு ஒன்றும் பண்ணாது. ஸோ இந்த மார்க்கெட்டு எப்போ திரும்புன்றதை கணிக்கவே முடியாது. ஆனால் அது திரும்பும் போது நம்மளால் தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா லைக் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா டேமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா எஜ்ஜி ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். ஏன்னா ரிவர்ஸ் ஆகும்போது இன்றைக்கே 400-500 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா ரிவர்ஸ் ஒரு நாள் 1000 பாயிண்ட் டவுன் போட்டு போயிட்டே இருக்கும். அது போடுறதுக்கெலாம் அதுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. பட் அது என்றைக்கு வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலே போகுது அப்படின்னு எல்லோரும் மார்க்கெட்டை துரத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அது ரிவர்ஸ் போடும். இப்போதைக்கு எல்லோரும் பயத்தில் இருக்காங்க. எல்லோரும் பயப்படும் போதெல்லாம் மார்க்கெட்டு கீழே வராது. எல்லா யாருக்கும் பயமே இல்லை அப்படின்னும் போது தான் மார்க்கெட் வந்து அடித்து தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பொசிஷனை பொறுத்த வரையும் அதே பொசிஷன் தான் வச்சுருக்கேன். அந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 13000 கிட்ட லாஸ்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கு பொசிஷனு. பொசிஷனு இப்போதைக்கு 13000 லாஸ்ன்னு காமிக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த 13000 கூட கடைசியில் பிட்டிங்கில் விழுந்ததுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பொசிஷன் காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டுருக்கு. மோஸ்ட்லி இந்த பொசிஷனு அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வாரம் ஆல்ரெடி கண்ட்ரோலுக்கு வந்துட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் இந்த ப்ரைஸிங்கை பார்த்து நேற்றே சொல்லியிருந்தேன் ஷுவர் ஷாட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. இந்த பொசிஷனை நான் ஏதாவது ஆவரேஜ் பண்ணி ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன், லாஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் லாஸ் கொடுக்குற மாதிரியே தெரில. கால்லேருந்து அப்படியே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரொம்ப மைல்டாக தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஏதாவது ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கொடுத்தா தான் இதை ஆவரேஜ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வரையும் அந்த மாதிரி நெகட்டிவ் கொடுக்குற மாதிரி தெரில சினாரியோ. ஏன்னா கம்ப்ளீட்டாக அப்சைடு ரிஸ்க் ஃப்ரீ பொசிஷன் வேறு இது. ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் அப்சைடில் போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிவர்ஸ் வந்தாலும் டவுன் சைட்லேயும் ஒரு ப்ராஃபிட் ஏரியா இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பொசிஷன் ப்ராஃபிட் வந்துடும்னு நினைக்கிறேன். பட் இதில் எவ்வளோ ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போக போகிறோம் அப்படின்றது தான் தெரில. மோஸ்ட்லி 1L வந்தால் புக் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கும் நான் 1.5 புக் பண்ணேன். பட் அந்த பொசிஷன் ஆல்மோஸ்ட்டு நேற்று எண்ட் ஆஃப் த டேலாம் 3.5 வரையும் போச்சு. அவ்வளோ காசுலாம் எனக்கு வேணான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லைக் ஒரு டீசெண்டாக பிடிக்க எப்பயும் ஒரு ஒரு செட்டுக்கு எனக்கு
2000 வந்தால் போதும்னு நினைக்கிறேன். பட் நேற்று 6000 வரையும் போயிருந்துச்சு போன வீக் பொசிஷன். பட் எப்பயும் சொல்ல முடியாது, கடைசியில் அது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுன்றனால அதை நம்ம ஈஸியாக கணிக்க முடியாது. பட் ஒரு 2.52 வந்துச்சு அப்படின்னா டீசெண்டாக இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு செட்டுக்கு 40 செட்டுனா அப்படி ஆல்மோஸ்ட் 1L வந்துடும். பட் பார்ப்போம் என்ன வேணால் நடக்கலாம். ஏதாவது திடீர்னு மார்க்கெட்டு டவுன் சைடில் புட்டுக்குச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நாளைக்கே கதை முடிச்சிடும். ஏன்னா போன வாரமோ வேலைக்கிழமை கடைசி எக்ஸ்பைரி எண்ட் ஆஃப் த டேயில் நல்ல ஒரு 200 பாயிண்ட் ரேலி கொடுத்துச்சு. அடுத்த நாள் கேப் டவுன் 300 பாயிண்ட் போட்டு எல்லாத்தையும் கரைச்சி விட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி நாளைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்ட்ராடேயில் சின்ன சின்ன ட்ரேட் போட்டேன். சின்ன சின்ன ட்ரேடுன்னு சொல்ல முடியாது, குவான்டிட்டி வேணால் ரொம்ப கம்மி. பட் நான் பண்ணது சம்திங்கை இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தேன். நிஃப்டியில் ஏஜை பை பண்ணிட்டு சென்செக்ஸில் செல் பண்ணியிருந்தேன். சென்செக்ஸு டிகே ஆன பாடே கிடையாது, ஆல்மோஸ்ட்டு எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் க்ளோஸ் ஆச்சு, டிகேலாம் ஆகவே இல்லை. பட் நிஃப்டியில் இருந்த ஏஜ் என்னை சேவ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் சென்செக்ஸ் பொசிஷனை மேலே மேலே தள்ளி தள்ளி பார்த்தேன், ஒன்றும் டிகே வர மாதிரி தெரில. நான் மூவ் பண்ணி க்ரெடிட்ஸ் விட்டது தான் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிஃப்டிலையும் ஏஜை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி பார்த்தேன். பட் குவான்டிட்டி ஜஸ்ட் 100 180 அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன், அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு 2000 ரூபாய் லாஸ். ஓகே, அந்த குவான்டிட்டிக்கு அவ்வளோ லாஸ் ஆக தான் செய்யும், மார்க்கெட் 2% மேலே போச்சு அப்படின்னா. பட் ஹெஜ் வச்சுருந்தனால தப்பிச்சேன். எல்லாம் ஹெஜ்ஜுமே நிஃப்டியில் கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுருந்தேன். இத்தனைக்கும் ஹெஜ்ஜியோட கால் ஆப்ஷன் பை பண்ணதெல்லாம் 3 ரூபா 4 ரூபாய்க்கு தான் பை பண்ணி வச்சுருந்தேன். அவனே என்ன 40000 ரூபாய் ரிஸ்க்கை காப்பாற்றிட்டான். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகிட்டான். ஸோ ஹெஜ் வச்சுருந்தனால தப்பிச்சேன்னு தான் சொல்லணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு 20000 ரூபா 30000 ரூபா லாஸ் கொடுத்துருக்கணும் வெறும் 100 குவான்டிட்டிக்கு. யூஸ்வலாக ஹெஜ்ஜி வச்சுருக்கிறது நல்லது தான். நானும் ஹெஜ் இல்லாமல் இப்போலாம் ட்ரேடே பண்ணுறது இல்லை, ஏன்னா ஏப்ரல் 18 மேலே நம்ம கண்ணில் பயத்தை காமிச்சிட்டான். ஸோ அதனால் லைட்டாக அவனை எதுவாக இருந்தாலும் சரி ஹெஜ்ஜி வாங்கி வச்சிடுறது லைட்டானது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.